ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை தீபம் வருதுல்ல, அதனால அதுக்காண்டி நம்மளே ஒரு விளக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை பற்றி அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மொதல் நான் இந்த மாதிரி பெரிய கிளியர் ஜட்டி ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 40 ரூபான்னு சொன்னாங்க. இது ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளியாஞ்சட்டி, அதுலேயே குட்டி குட்டி கிளியாஞ்சட்டி, இது 6-10 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி கிளியாஞ்சட்டியாக நான் வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கிளியாஞ்சட்டியை வச்சு நம்ம புதுசாக ஒரு புது வகையான ஒரு விளக்கு ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் எம்சிஎல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபெஃபிகால், இதுதான் நமக்கு தேவை, வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அந்த பெரிய கிளியாஞ்சட்டி இதை தான் முதல் வந்து பேஸாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முதல் வந்து எம்சிஎல் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி, அதில் வந்து ரெண்டு தான் இருக்கும், ஒன்று பிளாக் கலரில் இருக்கும், ஒன்று ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டையும் கலந்தோம்னா பிளாக் திக் பிளாக்கில் நமக்கு வந்து கிடைக்கும். அது நல்லா மெல்ட்டாக இருக்கும்போதே நம்ம வச்சு ஒட்டிட்டோம்னா நின்றுக்கும், இல்லைன்னா இருக்க ரொம்ப ஹார்டாகி கல் மாதிரி ஆயிரும், அது அப்புறம் ஒட்ட முடியாது. அதனால் இதை வந்து கலக்கினோடனே வந்து நம்ம யூஸ் பண்ணிடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆனோடனே நம்ம வந்து எடுத்து ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பிளாக்கில் தான் இருக்கும். இதை தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சூடாக ஆரம்பிச்சிட்டு நல்லா அந்த ஹீட் வந்து அப்படியே தெரியுது கையில் வைக்கும்போது. இப்போ வந்து நம்ம எடுத்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம முதல் அந்த பெரிய கிளியாஞ்சட்டியில் வந்து எங்கெங்கே வச்சு இது பண்ண போகிறோமோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் ஃபெஃபிகால் கொஞ்சம் அந்த இடத்துல கீழே அப்ளை பண்ணிட்டு, நம்ம எம்சியில் வந்து அதுக்கு மேலே வச்சு, அதுக்கு மேலே வந்து நம்ம விளக்க வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கெடுத்து இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். அந்த இடத்துல நல்லா ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஒட்டிட்டு நல்லா ரெஸ்ட்டில் விட்டோம்னா சூப்பராக செட் ஆகிக்கும் விளக்கு வந்து. இப்படி பார்த்தீங்கன்னா நான் சுற்றிலும் 7 விளக்கு வச்சுருக்கேன். நடுவில் நல்லா பெரிய கிளியாஞ்சட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நடுவில் வந்து வாட்டர் ஊற்றிட்டு அது மேலே ஃப்ளவர் போட்டு உருளிப்பானை மணி யூஸ் பண்ணிக்கலாம். சுற்றி விளக்கும் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஐடியாவில் தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். பார்த்திங்கன்னா 7 விளக்கு நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் சுற்றி. இப்போ வந்து ஒட்டி முடித்து நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட்டில் விட்டோம்னா நல்லா செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். மொதல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே ஒயிட் அடித்து முடிச்சுட்டு வச்சுட்டு, அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் பெயிண்ட் பண்ணி, மேலே வந்து அந்த விளக்குக்கு மட்டும் கோல்டன் கலர் இருக்கட்டும் சொல்லி அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட அவுட்லுக் பாருங்கள், சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளேயும் க்ரீன் அடிச்சுக்கிறேன், மேலே வந்து விளக்குக்கு எல்லாத்துக்கும் கோல்டன் கலர், நல்லா டார்க்கு கோல்டன் வர மாதிரி ரெண்டு கோட்டிங் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா விளக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு, ஃபினிஷிங்கை பாருங்கள், சூப்பராக இருந்தது விளக்கு வந்து. நம்ம விளக்கு ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மச்சான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.